வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெட்ரியா பிளான்ட்டு, சாண்ட் பேப்பர் வைன் சொல்லுவாங்க. இதில் வந்து ஏற்கனவே நான் ஒரு ஷார்ட் ஒன்று போட்டிருப்பேன். அப்போ வந்து பூ வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ பாருங்கள், இதோட பூ எவ்வளோ இருக்குதுன்ட்டு. செடி ஃபுல்லாக வரைக்கும் பூவாக தான் இருக்குது. அதோடய கலர் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை நீங்கள் மாடி தோட்டத்திலே வளர்க்கலாம். தொட்டியில் போட்டிங்கன்னா அழகாகவே வச்சு வளர்க்கலாம். இதே அது கொஞ்சம் கொடி மாதிரி தான் படரும், வளர்க்கலாம். அழகாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது யாராவது நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இலை வந்து சொர சொரனே இருக்கும், அதனாலேயே இதுக்கு வந்து சாண்ட் பேப்பர்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை மாதிரி நிறையா பூ பூக்கிறதுனால நீங்கள் வைக்கிற செடிங்களுக்கு, நீங்கள் நிறையா செடி வளர்க்கும் போது உங்களுக்கு வந்து மகரந்த சேர்க்கைக்கு உதவி செய்யும் தேன்கள் தான். அதுக்காகவே வந்து எப்பயுமே வந்து செடிங்க காய்கறி வளர்க்குறீங்க அப்படின்னா நடுப்புற வந்து நீங்கள் வந்து இட்லி பூ செடி வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மாதிரி செடி வைக்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய பூ பூக்கிற செடிங்களை வந்து நடுப்புற நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கள் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நானும் இதை தொட்டியில் தான் வச்சுருக்கேன். கீழே இருக்க தொட்டி மேலே வரைக்கும் வந்ததுனால அப்படியே மேலே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இது கூட நிறைய செடிகள் வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி கலர்ஃபுல்லான செடிகளை வீட்டில் வச்சு பூக்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். இதை யாராவது நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.